ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரியா ரோஷன். இன்றைக்கி நம்ம எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் எப்படி ஒரு டால்கம் பவுடர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த டால்கம் பவுடரில் நம்ம எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மலாக வந்து எல்லா டால்கம் பவுடர்லேயும் மெக்னீசியம் சில்கேட்னு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நிறைய அலர்ஜி வரலாம், ஸ்கின் வந்து பிளாக் ஆகலாம். ஆனால் அந்த கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு ஈஸியான சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி டால்கம் பவுடர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் கிடைக்கிற திங்ஸை வச்சே பண்ணிடலாம். மார்க்கெட்டில் வந்து ஹெர்பல் டால்கம் பவுடர் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக செலவாகாது. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் கூட பண்ணலாம். இதை எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்குது, ஃபேஸ்க்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும், ஸ்கின்ல வந்து எந்த டர்ட்டும் இல்லாமல் நல்லா க்ளீனாக வச்சுருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஒயிட் ஆக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, 1 ஸ்பூன் அளவு முல்தானி மட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க ஆயிலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும், ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட் லுக் கொடுக்கும். இந்த முல்தானி மட்டி பவுடர் வந்து நார்மலாக நாட்டு மருந்து கடை எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இதை நீங்கள் ஜென்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா, இந்த முல்தானி மட்டி பவுடருக்கு பதிலாக 1 ஸ்பூன் வந்து சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு முல்தானி மட்டி பவுடர் அப்படியே கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ரோஸ் பெட்டலை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி அதை வந்து நல்லா சளிச்சு அந்த ரோஸ் பெட்டல் பவுடரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, கோலின் கிளே. இது வந்து ஒரு சைனா கிளே. இது வந்து ஒரு சிம்பிள் கிளே தான், எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளானது, மைல்டாக இருக்கும், ஃபேஸில் எந்த அலர்ஜியும் வராது, எந்த ப்ராப்ளமும் வராது, ரொம்ப ஹெர்பலானது. இதை வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். நீங்கள் உங்களுக்கு கிடச்சுன்னா பக்கத்தில் ஏதாவது கடையில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா அமேசானில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஒரு மைக்ரோ ஃபைன் பவுடர், இதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை, 100% ஹெர்பல். இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு பயப்படாதீங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப ஹெர்பலாக, ரொம்ப இது வந்து ஃபேஸுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும், நல்ல ஒயிட்டனிங் கிடைக்கும், பிரைட்டனிங் கிடைக்கும். லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம ஸ்மெல்லுக்காக ஒரு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு எசன்சியல் ஆயில். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லாவெண்டர் எசன்சியல் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ரோஸ் எசென்ஷியல் ஆயிலும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் வந்து சாண்டல் எசென்சியல் ஆயிலும் நல்லாயிருக்கும். ஜென்ஸுக்குன்னா சாண்டல் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 5 to 6 drops ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, எந்த ஒரு கட்டி பற்றாமல் நல்லா கலக்கணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வந்து இது கூட மிங்கிளாகும், பவுடர் வந்து உங்களுக்கு சூப்பராக எந்த வேஸ்ட் ஆகாமல் நீட்டாக கிடைக்கும். இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் வந்து இதை நான் என்னோடய ஸ்கின்ல அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீட்டாக நீங்கள் பவுடர் போடுறதுக்கு பதிலாக இதையே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டன் ஆகும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தாலே அதோடய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் ஸ்கின்னுக்கும் இந்த மாதிரி பவுடர் போட்ட ஸ்கின்னுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு. இதை நீங்கள் ஸ்மால் பேச்சஸாகவும் பண்ணி வச்சுக்கலாம், நிறையாவும் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பண்ணி வச்சிங்கன்னா பெரிய பவுடர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி காற்று போகாத மாதிரி நல்லா வச்சு யூஸ் பண்ணுங்கள். நல்ல எஃபெக்ட் கிடைக்கும், நல்ல பிரைட்டன் கிடைக்கும் ஃபேஸுக்கு. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.